கேப்டன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் நாட்டு வைத்தியமும் நலவாழ்வும் என்ற தலைப்பின் மூலியமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்று நான் உங்களிடம் பேசப்போவது மனித வாழ்க்கையில் மூன்று பிரிவாக நாம் பிரித்துள்ளோம் அது வயதின் வயதிற்காக மூன்று பிரிவை பிரித்துள்ளோம் ஒன்று நாற்பது எண்பது நூற்றி இருபது ஃபார்ட்டி எயிட்டி ஒன் டுவெண்ட்டி பெரும்பாலான மனிதர்களுக்கு நாற்பது வயது வரை எந்த ஒரு நோயும் வருவதில்லை ஏனென்றால் தன்னுடைய தாய் தந்தையர்களிருந்தும் மூதாதையர்களிடமிருந்து வரக்கூடிய அந்த சக்தியை பெற்று முதல் அந்த நாற்பது வருடங்களே நாம் எந்த பிரச்சனையும் இல்லாமல் கடந்து விடுகிறோம் அடுத்து நாற்பதை தாண்டும் போது இன்று பல மனிதர்களுக்கு பல நோய்கள் ஏற்படுகிறது இன்று பெரும்பாலான மனிதர்கள் ரொம்ப பாதிப்பிற்கு உள்ளாவது மூட்டு வலி இந்த மூட்டு வலிக்கு அவ்வளவு பிரச்சனை இன்று இருக்கிற நடுவயது மக்கள் கஷ்டப்பட்டு இருக்கிறார்கள் இதை பற்றி தான் இன்று நான் உங்களிடம் சில விஷயங்களை பேசப் போகிறேன் இந்த மூட்டு வழி வருவது எதற்கு என்ன காரணம் இன்று பெரும்பாலான மனிதர்கள் அலுவலகத்திற்கு செல்கிறார்கள் அந்த ஆஃபீஸ் கல்ச்சர்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா அதில் என்ன பண்ணுறோம் ஒரு சேரில் போய் உட்காடுறோம் நீண்ட நேரம் ஒரே போஷனில் உட்கார்ந்துருக்கிறோம் இப்போது இந்த உடம்புல ஏற்படக்கூடிய அந்த ரத்த ஓட்டமானது உடம்புக்கு எல்லா நிலையிலையும் சீரான விதத்தில் போகிறதில்ல ஏன் போகிறது இல்லைன்னா மனித வாழ்க்கையில் ஒன்று பெரும்பாலான விலங்குகள் பார்த்திங்கன்னா ஒன்று நின்றுக்கிட்டு இருக்கோம் இல்லை படுத்துருக்கோம் இல்லை ஓடும் இல்லை நடக்கும் இப்படி பல விலங்குகள் செய்கிறதுனால தான் எந்த விலங்குகளுக்கும் மூட்டு வழியே வருது ஆனால் மனிதர்களுக்கு மட்டும் இந்த நோய் இப்போ அதிகமாகிறதுக்கு என்ன காரணம் முதல் காரணம் நம்முடைய வேலை வேலையில் இன்றைக்கி நம்ம பெரும்பாலும் என்ன பண்ணுறோம் அந்த ஒயிட் காலர் ஜாப்னு சொல்கிறோம்ல அதில் வந்து பெரும்பாலும் போய் ஆஃபீஸில் சேரில் போய் உட்கார்றோம் சேரில் எதுக்கு உட்காரோன்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி வந்து இந்த சேர் கல்ச்சர் எப்படி வந்துச்சுன்னா ஒரு பிரிட்டிஷ்காரன் வந்து இந்தியாவை நிர்வாகம் பண்ணும்போது அவங்களுக்கு கீழே உட்காருறதுக்கு தெரியாது இந்த கீழே உட்காந்து அவங்களுக்கு இல்லை ஏன்னா அவங்களுடைய நாட்டில் வந்து குளிர் அதிகம் அந்த குளிரின் காரணமாக அவங்களால் கீழே உட்காந்து எதையுமே வந்து செய்ய முடியாது உட்கார முடியாது தூங்க முடியாது படுக்க முடியாது விளையாட முடியாது அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும் ஆனால் நம்முடைய க கிளைமேட் கண்டிஷனுக்கு அது நமக்கு தேவை இல்லை அதனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா அந்த மாதிரி ஒரு கல்ச்சர்லேருந்து சப்போஸ் இதுதான் சூழ்நிலை இதுலேருந்து நான் வந்து எப்படி வர்றது ஆஃபீஸ் போனால் இப்படி தான் உட்காரணும் அப்படிங்கிற ஒரு நிலை இன்றைக்கி இருக்குது அப்போ கூட என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தடவை எழுந்துச்சு காலாரம் நடங்க அடுத்து உட்காந்து எழுந்திச்சுக்கு எடுக்கக்கூடிய அந்த பயிற்சி அந்த தோப்புக்காரணம்னு சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா அந்த தோப்பு போடுறதுக்கு மாதிரி சில பயிற்சிகளை எடுங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் மனசை வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கங்க நாலு பேர்கிட்ட போய் பேசுகிறது பிடித்தமான உணவு வந்து சாப்பிட்றது அப்படிங்கிற ஒரு நிலைக்கு நீங்கள் எடுத்துகிட்டு போகும்போது ஸோ இந்த பிரச்சனைகள்லேருந்து இருந்து விடுபடலாம் சரி இதுக்கு மூலிகைகள் இருக்கா உலகத்தினுடைய மூலிகையினுடைய ஒட்டுமொத்த செயலாக இருக்கக்கூடிய இந்த மண்ணிலே மூலிகை இல்லாமல் இருக்கும் அழகான அதுக்கு சில மூலிகைகள் இருக்குது என்னென்ன மூலிகைன்னா நல்லா தெரிஞ்சுங்க இது எல்லாமே சரியாக உள்ள உங்களுக்கு தெரிஞ்சதை நான் ஒன்றும் புதுசாக ஒன்றும் சொல்கிறது இல்லை முதல்ல வேப்பையில அருகம்புல் ஆவாரம்பூ வில்வே இலை வாத வாதநாராயணன் கண்டங்கத்திரி இப்படி இந்த மூலிகை எடுத்து அது பவுடர் இப்போ நிழலில் உலர்த்தி பவுடர் பண்ணி அது தினமும் மூன்று வேலை சாப்பிட்றதுக்கு முன்னாடி சாப்பிட்லாம் இல்லையா இதையே ஜூஸாக எடுத்து ஏன்னா நம்ம ஊர்களில் வந்து ஃப்ரெஷ்ஷாகவே கிடைக்கிது அப்போ அதை ஜூஸாக எடுத்து அந்த ஜூஸை வந்து வடிகட்டி தினமும் வந்து இரண்டு வேலையும் இல்லை மூன்று வேலை சாப்பிட்டு வரும்போது நீண்ட நாட்களாக உங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த ஒரு மூட்டு வழி சம்மந்தப்பட்ட விஷயத்துலேருந்து நம்ம விடுபட்டுடலாம் இது ஒரு அற்புதமான மூலிகை ஈஸியாக எல்லா இடத்துலையும் கிடைக்கக்கூடிய மூலிகைகள் கூட இந்த மூலிகைகளை நீங்கள் சரியாக பயன்படுத்தி உங்களுடைய மூட்டு வலியிலேருந்தோ இல்லை உங்கள் வீடுகளில் உங்கள் சொந்த பந்தங்களில் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் இதை சொல்லிக் கொடுத்து மூட்டு வழியிலேருந்து விடுபடுறதுக்கு அவங்கள வந்து நீங்கள் வந்து தயார்படுத்தணும் இது வந்து ஒரு சிம்பிளான ஒரு அழகான ஒரு மூலிகை இப்போது இந்த மூலிகளை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம் அடுத்து நலவாழ்வு நம்மளுடைய கலாச்சாரத்தில் கோயிலுங்கிறது வந்து ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு செயலாக நம்ம வச்சுட்டுருக்கிறோம் இன்னிக்கு யாராக இருந்தாலும் சரி அது எந்த மதமாக இருந்தாலும் சரி அவங்கவுங்க மனம் வந்து நிம்மதி அடையிறதுக்கும் ஒரு சாந்தமாகறதுக்கும் ஒரு அமைதி அடைகிறதுக்கும் நம்ம போய் சேர இட கோயில் இப்போது அந்த கோயிலில் பார்த்திங்கன்னா நிறைய இருக்கக்கூடிய அந்த சிலையானது மூலவர்னு ஒன்று இருக்கும் அந்த மூலவருக்கு பக்கத்திலேயே உற்சவர்னு ஒன்று வச்சுருப்போம் நல்லா யோசிச்சு பாருங்களேன் மூலவர்னு ஒன்று இருக்கும் உற்சவன் இருக்கும் எதுக்கு அப்போ இந்த ரெண்டு சில இது இன்னைக்கு நிறைய பேருக்கு இந்த ஒரு ஐயப்பாடு இருக்குது இது எதுக்காகனு கேட்டிங்கன்னா நம் முன்னோர்கள் வந்து எந்த ஒரு செயலை செஞ்சாலும் அதில் வந்து ஆன்மீக ரீதியாகவும் இருக்கும் அறிவியல் பூர்வமாக இருக்கும் மனோதத்துவ ரீதியாகவும் இருக்கும் மூலவர் நிலச்சி நிற்கிறது ஒரே இடத்துல நின்று செயல்பட்டுக்கிட்டு இருக்குது அதாவது ஒரு சூரியன் அதை ஒரே இடத்துல தான் இருக்கும் ஆனால் சுற்றி இருக்கிற கோள்கள் இருக்குது பார்த்தீங்களா அந்த கோள்கள் தான் வந்து சூரியனை சுற்றி சுற்றி வந்துக்கிட்டு இருக்கு சூரியன்ட்டு நம்ம டேரெக்டாக வெப்பத்தை எடுத்து நம்ம பயன்படுத்துறதை விட நம்ம பூமியிலிருந்து கிடைக்கக்கூடிய சக்தியில் தான் பயன்படு அதே மாதிரி ஒவ்வொரு பிளானட்டுக்கும் ஒவ்வொரு சக்தியை எடுத்து அது வர்ணமிக்குது அதாவது வந்து பார்த்திங்கன்னா எல்லாராலையும் எ எல்லோரும் கோயிலுக்கு போகிற அளவுக்கு வசதி இருக்காது இல்லை உடல்நிலை தகுதி இருக்காது இல்லை வயதானவங்களாக இருப்பாங்க கண்ணு தெரியாதவங்களாக இருப்பாங்க கை கால் இல்லாதவங்களாக இருப்பாங்க அவங்களால கோயிலுக்கு போக முடியுமா போக முடியாது அப்போது என்ன பண்ணுறோமோ கோயிலுக்கு வர முடியாதவங்க இல்லை வருவதற்கு மறுக்கப்பட்டவங்க ஒரு காலத்தில் அதில் இருந்துச்சு கோயிலுக்கு கூட உள்ள கூடாத சூழ்நிலை இருந்துச்சு அப்படி இருக்கக்கூடிய அந்த கை கால் இல்லாதவங்க கண்ணு தெரியாதவங்க ரொம்ப வயோதிகத்தின் காரணமாக நடக்கக்கூட முடியாதவங்களாம் வந்து கோயிலுக்கு நம்ம வந்து போகணும் அப்போது அந்த உற்சவங்கிற ஒருத்தர் என்ன பண்ணுறோன்னா நம்ம வீதி விழா கூட்டு வருவோம் அப்படி வீதி விழா கூப்பிட்டு வரும்போது எல்லாருமே வந்து இறைவனை வந்து தரிசித்து அவர் மூலிமா இருக்கக்கூடிய நல்ல ஒரு அந்த சக்தியை நம்ம பெறணும் இது வந்து ஒரு வகை ஆன்மீகத்தில் நம்ம செய்யக்கூடாது அடுத்து இதில் என்ன சில உண்மைகள் ம முன்னோர்கள் வச்சுருக்கிறாங்கன்னா அதாவது ஒரு நாட்டினுடைய ஒரு மனிதனுடைய இந்த அல்டிமேட்டாக யார் நினைக்கிறோன்னா இறைவன் தான் நினைக்கிறோம் அப்போது இந்த இறைவனே என் வீட்டுக்கு வந்து என்னை பார்த்து எனக்கு தேவையான சக்தியை கொடுக்கும்போது என்னை ஆளுகின்ற மன்னனான நீ அதாவது அரசரை சொல்கிறோம் அது இன்றைக்கி இருக்கிறாங்களோ அமைச்சர்களும் முதலமைச்சர் இவங்களெல்லாம் சொல்கிறோம் அந்த காலத்தில் எதுக்கு அதை வச்சாங்கன்னா ஒரு கடவுளே என்னை தேடி வந்து எனக்குள்ள தேவைகளை அறிஞ்சு உதவி செய்யும்போது மனிதமா என்ன மாதிரி மனித ரூபத்தில் இருக்கக்கூடிய மண்ணன் நீ என்னுடைய வீட்டுக்கு வந்து என்னுடைய நிலை அறிந்து எனக்குள்ள தேவைகளை நீ செய்யணும் அப்படிங்கிற ஒரு உண்மையான தத்துவத்தை உள்ளே வச்சுதான் இந்த மாதிரி உற்சவருங்கிற ஒரு கான்செப்ட் ஏன்னா கடவுளே என்னை தேடி வந்தாச்சு அப்போ மனிதனருக்கு கூட நீயே என்னை வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு அழகான தத்துவத்தை மையப்படுத்தி தான் இந்த உற்சவர் மூலவர்ங்கிற கான்செப்ட்டு வச்சாங்க இப்போ தெரிஞ்சுக்கிட்டீங்களா நம்ம முன்னோர்கள் எவ்வளோ பெரிய அறிவாளி எவ்வளோ பெரிய ஞானிகள் தெரிஞ்சுக்கிட்டீங்களா ஸோ இந்த நிகழ்ச்சியின் மூலியமாக உங்களை சந்தித்ததில் மிக்க நன்றி மீண்டும் நாளை காலை உங்களை சந்திப்பது உங்கள் ரஞ்சித் வணக்கம்